ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட அன்பாக்ஸு அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்டையும் இப்போ நான் உங்ககிட்ட நான் காமிச்சிடறேன். ரைட், இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கார் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார் இன்வெர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காரில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஓகே, பட் இப்போ வர்ற ஒரு சில காரில் வந்து லேப்டாப் சார்ஜிங்க்கு ஏத்தாப்பில் அந்த 120 வாட்டோட சார்ஜருமே வந்து நம்ம கொடுக்குறாங்க. பட் எல்லா கார்லேயும் வர்றதில்லை. பட் இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு அக்சஸரியாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இன்வெர்டர் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்க முடியும். இது பண்ணுறதுனால இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் காரில் 200 வாட் வரைக்கும் இருக்கிற எந்த இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம், இல்லை அப்படி லைவாக வந்து ப்ளே பண்ணலாம். அது ஆகுதா அப்படிங்கிறத டெமோவாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஹனிவெல் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வர்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ இதோட ஸ்பெக்கே பார்த்தீங்க அப்படின்னா, 200 வாட் வந்து இதோட அவுட்புட்டு. இதோட வாரண்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 இயர்ஸ் வந்து இதோட வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. இவங்க என்ன போட்டிருக்காங்க, ஒரு டேப்லெட்டு இல்லை சிடி பிளேயரு, லேப்டாப் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், கேம்பிங் எக்யூப்மெண்ட் அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் வித்தின் 200 வாட்க்குள்ளே இருக்கிறத உங்களால் பண்ண முடியும், ஹெட்ஃபோன்ஸ் சார்ஜ் பண்ண முடியும், கேமரா சார்ஜ் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன் பண்ணலாம், இல்லை ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ரைட், இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இது பேக் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே வந்து உங்களுக்கு இதில் பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்துட்டோன்னா ப்ராடக்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ கையில் எடுத்தாச்சு. ஸோ இந்த போச்சுடா கீழே போட்டேன். ரைட், ஸோ இந்த இந்த பாக்ஸை நான் ப்ராடக்ட் நம்ம கையில் எடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3-point ப்ளக் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் போர்ட்டு தான். அதே மாதிரி 2 USB சார்ஜர் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்கே 2 லைட் வந்து நமக்கு இதில் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் வந்து இதில் இருக்குது. அப்போ இதில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வந்து கீழே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணும். இதோட ப்ரொஃபைலே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டிலோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கப் ஹோல்டரில் இதை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது பர்ஃபெக்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒயர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, ஒரு ஃபியூஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து ஏதாவது ஒரு டிவைஸை போய் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம டைரெக்டாக நம்மளோட காரில் இருக்கிற ஃபியூஸ் போகிறதுக்கு பதிலாக இங்கேயே போயிடுச்சு அப்படின்னா மாற்றுறது ஈஸி. அங்கே போயிடுச்சுன்னா அது தலைவலி தான். சரியா, இவ்வளோ தான் இதில் இருக்குது. மிச்சப்படி இதில் உள்ள என்ன இருக்குன்னா, ஒரு கேபிள் வந்து ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளில் இந்த நம்ம 12 வோல்ட் போர்ட்டில் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது வந்து இருக்குது, நான் காமிக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ஹெட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட கார் இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட்டே பண்ணாமல் லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். அப்புறம் நம்ம காரை வந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியா, ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த போர்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த போர்ட்டில் இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே லாக் ஆகிக்குது. இந்த வயரோட லென்த் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது காருக்குள்ளே மாட்டி வெளியில் உட்காந்துலாம் பண்ண முடியாது. ஸோ காருக்குள்ளே இருக்கிற அளவுக்கான ஒரு லென்த்து தான் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் போர்ட்டில் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நமக்கு ஒரு சுவிட்ச் வந்து பவர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணுறேன். சரியா, இங்கே ஒரு லைட் எரியுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெட் கலரில் வந்து ஒரு லைட் இருக்குது, இங்கே கூட நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு லைட் எரியுது. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு லைட் வந்து எரியிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா,
ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஏதாவது டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம், லேப்டாப்பையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு ரிங் லைட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம இன்டோருக்கு எடுக்கணும் யூஸ் பண்ணணும் சொல்லி வாங்கின ஒரு லைட்டு. இப்போ இதோட ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 100 to 240 volt இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து இதோட ஸ்பெக்குக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து 200 watt 240 volt வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்டான ஒரு 2.0 plug தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ரைட். இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே நமக்கு பின்னாடி வந்து ஒரு பவர் சப்ளை சுவிட்சுமே வந்து நமக்கு இருக்குது. அது போக இங்கேயுமே நமக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. வாவ். ஸோ ஒர்க் ஆகுது, நான் திருப்பி வச்சுக்கிறேன் ஸோ தட் நான் பிரைட்டாக தெரியும். வாவ், செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ இது இது இன்னொரு நம்மளும் நம்ம இது அப்கிரேட் வாங்கினதுக்கு ஒரு ரீசனும் என்ன அப்படின்னா, மெயினாக இந்த லைட்டை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடி வந்து பேட்டரி போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அவுட்டோர் வரும்போது கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். பட் இருந்தால் கூட லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம கேமராவை சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இது இருந்தால் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா 3-4 shoots எடுப்போம். அப்போ நடுவில் நம்ம ஏதாவது ஒரு இடத்த போய் தேட வேண்டியிருக்கு நம்ம கேமராவை பேட்டரியை சார்ஜ் போடுறதுக்கு. அப்போ இது இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சபடி இந்த யூஎஸ்பி வந்து இது ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம ஒரு மொபைலில் நம்ம சார்ஜ் போட்டோம்னா என்ன மாதிரி சார்ஜ் ஆகுமோ அதே ஸ்பெக்கில் தான் வந்து நமக்கு இங்கேயும் நமக்கு சார்ஜ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த ஒரு ரிங் லைட்டுமே வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் இந்த லைட் ஆஃப் ஆக தான் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் இதில் பேட்டரியில் தான் என்ன அது நினச்சிக்க கூடாது. இதை ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. ரைட். ஸோ டெஃபினட்டாக இதில் இருந்து தான் இந்த இதுக்கு சப்ளை போகுது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட லேப்டாப்பை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஸ்பெக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65.8 watt அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு கண்ணுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது வந்து 65 watt போட்டிருக்காங்க. 100 to 240 volt வந்து இது போட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் 3-pin வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். எஸ். ஓகே. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே சார்ஜருமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ஜிங் சிம்பிளில் எதுவும் கனெக்ட் ஆன மாதிரி நமக்கு காமிக்கலை. அப்படின்னா ஸ்டில் வந்து நம்ம இன்னும் பவரை ஆன் பண்ணலை. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சப்ளை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆன் பண்ண போகிறேன். எஸ், ஆன் பண்ணிட்டேன். இங்கே மேலேயுமே நமக்கு லைட் எரியுது. இப்போ லேப்டாப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் அந்த ப்ளக்கான அந்த சிம்பிள் வந்து நமக்கு தெரியுது. அப்போது லேப்டாப்பும் இதில் சார்ஜ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இப்போது நிறைய நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கீமில் தான் இருக்கோம். சம்டைம் ஒர்க் ஃப்ரம் ட்ராவல் கூட பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது காரில் நம்ம லேப்டாப் சார்ஜருங்கிறது ஒரு தேவையான ஒரு ஃபீச்சராக இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக அவங்க கொடுத்த ஸ்பெக்குக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி 3 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட ஆன்லைன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஷாப்போட காண்டாக்ட் டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். இதோட காஸ்ட் வந்து எம்ஆர்பி வந்து 3400 வந்து அந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கவுண்டரில் வந்து அதாவது கார் சென்ஸில் நான் கேட்கும்போது அவங்க வந்து 3100 அவங்க வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டு தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இந்த 3 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையான ஒன்று இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஹையராக ஏதாவது ஒரு வாட்டேஜ் இருக்கிற போது கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா தேவை. இங்கே கீழே ஃபேன் ஓடுறது நமக்கு நல்லாவே கேட்குது. நல்லா ஹீட்டே வந்து ஆக்சுவலாக வெளியே வருது. அந்தளவுக்கு ஃபேன் வந்து எஃபெக்டிவாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் லோடுனால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு டிசிபேட் பண்ணுறதுக்காக ஃபேனுமே ரன் ஆகுது. ஸோ ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து நமக்கு இருக்குது. பிராண்டு ஹனிவெல்ங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ இன்கேஸ்
உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு என்ன மாதிரி அக்சஸரி வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள், நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரிவ்யூவாகவும் நம்ம பண்ணலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.